அப்புறமா ஒரு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாங்க ஏன்னா வினிகர் அதாவது நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ற வினிகர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நல்ல நுரை வரும் இந்த மாதிரி கொஞ்ச நேரத்துல இந்த நுரை எல்லாம் அடங்கிடுவானா பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு சின்ன துணி வச்சு தொடச்சு விட்டாவே போதுங்க எப்பவுமே லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு சின்ன துணி வச்சு லைட்டா தொடச்சு விடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா நமக்கு கிளீன் ஆகும் அது மட்டும் இல்லாம நம்ம சேர்த்திருக்கிற அந்த வினிகரும் அந்த பேக்கிங் சோடாவோட அந்த நெடியும் சேர்ந்து எந்த விதமான பூச்சியும் நம்ம கிச்சன்ல நைட் டைம்ல வரவே வராது பாருங்க நான் வந்து எந்த அளவுக்கு சின்ன கிளாத் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப டைம்ல நம்ம கிச்சனும் க்ளீனாக இருக்கும் எந்த விதமான பூச்சிகளும் நம்ம கிச்சன்ல வராம இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான லிக்விடு இது